வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக் ஒன்று கிரியேட் ஆகிட்டுருக்கு. அது என்னன்றது தெரியுமா? வி ஹேட் நரேந்திர மோடி அப்படின்றது தான் அந்த ஹேஷ்டேக். அது ஏன் அப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அண்ட் பாய்காட் பிஜேபி, வி ஹேட் பிஜேபி இப்படின்லாம் ஹேஷ்டேக் போயிட்டுருக்கு. இது எதனாலன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரியணும், அதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி இந்த குவஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு. ஆக்சுவலி என்னென்னா, மேபி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, அதாவது பெரியவங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்காது, இன்ஜினியரிங் பசங்களுக்கு, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களுக்கு, மெடிக்கல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயம், இந்த இஷ்யூ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த்து ஜேஇஇ அண்ட் நீட்டோட எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது செப்டம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஜேஇயோட எக்ஸாம்ஸ், செப்டம்பர் 13 பார்த்தீங்கன்னா நீட்டோட எக்ஸாம்ஸ். ஓகே, எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணால் நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், பட் ஆக்சுவலி பண்ணக்கூடாது. என்னன்னா, இந்த கொரோனா இஷ்யூஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன இருக்குது, இதில் என்ன நம்ம கண்டக்ட் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நீட்டில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்குது அண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்றது, அண்ட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இப்போ வரும். இப்போ என்னென்னா, இபாசஸ் கிடைக்க மாட்டேங்குது, நிறைய இன்ஸ்டியூட்ஸ்க்கு அவங்களால போக முடிய மாட்டேங்குது, எக்ஸாம்ஸ்க்கு ஒழுங்காக படிக்க முடியல, கோச்சிங் சென்டர்ஸ்க்கு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல இந்த டைமில், அண்ட் இந்த மணி ப்ராப்ளம் இருக்கிறனாலையும் அது அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து சரி, இதெல்லாம் பசங்களுக்கு ஓகேவா, ஓகே எக்ஸாம்ஸ் வச்சா ஓகேவான்னு கூட அவங்க கேட்காம எக்ஸாம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன, ஒரு வேளை எல்லாருமே இப்போ பசங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஓகே இது இவங்க ஏதோ டைப்பில் இருக்காங்க போல, ஏதோ யூனிவர்சிட்டிஸ் கூடலாம் டைப்பில் இருக்காங்க போல, அதனால தான் இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட் கெட்டு போயிடும்ல, யூனிவர்சிட்டிஸோட ப்ராஃபிட் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டைப்பில் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எங்களுக்கு நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுருக்காங்க. ஏன்னா இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது, ட்ராவல் பண்ண முடியாது, படிக்க முடியாது, இந்த ஒரு பயம் இருக்குது, யார் யாருக்கு என்ன மாதிரி ஆகும் அண்ட் எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகுன்ற பயம் இருக்குது. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க 1 feet டிஸ்டன்ஸில் இருந்தாலே உங்களுக்கு வந்து பரவும், கொரோனா பரவதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ரூம்லேயே இருந்தால் கூட உங்களுக்கு பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அப்போது ஒரு ஹாலில் எத்தனை பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 20-30 ஹாலில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க. அப்போது அதில் ஒரு 10 பேர் இல்லை ஒரு 5 பேருக்கு கூட உங்களுக்கு கொரோனா எஃபெக்ட் ஆகாது இருந்திருக்கலாம், இருந்தால் அப்படியே ஒரு ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ என்ன நடக்குதுங்க எனக்கு ஆக்சுவலி அது எனக்கு புரியலை. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சுச்சுவேஷனில் பர் டேக்கு 60,000 மேலே போய்கிட்டு இருக்கு கவுன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஒரு சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண பார்க்குறாங்களா? 60,000 தான் இருக்குது. ஐயோ என்ன, 60,000 நம்மளுக்கு பத்தாது, இது நம்ம அப்படியே டபுள் மடங்கு ஆக்கி ஆகணும், அதுவும் இப்போ மந்த் எண்ட் வேறையா, ஸோ நம்ம டபுள் மடங்கு ஆக்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி திங்கிங்கில் இருக்காங்கன்னு என்னன்னு தெரியல. இப்போ கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நேற்றுக்கு தான் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் உங்களுக்கே தெரியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் பொக்ரியால் நிஷாக். இவர் தான் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர், இப்போ கரண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ இவர் தான் நேற்று ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு, என்னன்னா நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறதில்ல, அண்ட் 80% ஆஃப் த பீப்புள் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்களுக்கு நீட் எக்ஸாம் வேணும், ஜேஇ எக்ஸாம் வேணும் அப்படின்றாங்க, அதனால் எங்களால் இதை போஸ்ட்போன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவங்க ஒரு கணக்கீடுலாம் வேறு காமிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 8.2 lakhs கிட்ட அப்ளிகேஷன் வந்தது, அதில் 7.25 கிட்ட அவங்க ஹால் டிக்கெட்ஸ் எல்லாமே டவுன்லோடும் பண்ணிட்டாங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணுறதுன்றது ஒரு ஜஸ்ட் 5 MB 2 MB தான் இருக்கும், டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு 5 MB 2 MB தான் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் இல்லை. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, சரி இது நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுப்போ என்னன்றது நம்ம பார்ப்போம், சப்போஸ் இதுவும் போயிடுச்சு அப்புறம் ஆல் டிக்கெட்டுக்கும் டைமிங் கொடுப்பாங்க, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க, டைமிங் கொடுப்பாங்க. அந்த டேட்டையும் எக்ஸிட் ஆகிட்டோம்னா நம்மளால் எக்ஸாம் எப்படி எழுத முடியுன்றதுனால தான் அவங்க மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணுவேன். நானே 12th, 10th எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் அப்படி தான் மோஸ்ட்லி டவுன்லோட் பண்ணேன், நான் இந்த மாதிரி தான் நான் டவுன்லோடே பண்ணேன் நான். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். யா நான் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன் எக்ஸாம்ஸ் எல்லாமே வேணும், இந்த மாதிரி காலேஜஸ்க்கு எல்லாமே இது பண்ணணும், இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தானே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு நாங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி ஆன்லைன் இது பண்ணி அதை நாங்கள் கவுன்சிலிங்லாம் போட்டு நம்ம அப்படி சேஸ் பண்ணி நாங்கள் போய் என்ன பண்ண போகிறோம், வீட்லேயே தான் உட்காந்து நாங்கள் அட்டன் பண்ண போகிறோம், ஒரு நேமுக்கு தான் இருக்குது, இது எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியானதுக்கப்புறம் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாமே, ஏன் அப்படி பண்ணுறாங்க? அண்ட் சரி இதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸு, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணலாமே, ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்காது, எக்ஸாம்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்காது, சில யூனிவர்சிட்டிஸ்லாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலை.
ஸோ சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்காது, அவங்களால ஜாப் சேஞ்ச் பண்ண முடியாது. கேம்பஸில் கிடைச்சதுன்னா ஜாப் சேஞ்ச் பண்ண முடியாது, கேம்பஸில் கிடைக்கலனா ஜாப் சர்ச்சே பண்ண முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எதுனா அப்ளை பண்ண முடியாது, சில கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து அவங்க சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ அதுக்கெலாம் அவங்களால அப்ளை பண்ணவே முடியாது. அப்போ அவங்க லைஃப்பில் என்ன, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ இவங்களுக்கு இந்த வருஷம் இல்லை நெக்ஸ்ட் இயர் அவங்க போட்டு கூட அவங்க படிச்சுப்பாங்க, அண்ட் அவங்களுக்கு இன்னும் ஒன் இயர் டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னும் நல்லாவே படிப்பாங்க, அவங்க எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லாவே கிளியர் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுங்க இதில்? இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நாங்கள் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அதாவது இதெல்லாம் வந்து ஹோம் மினிஸ்டர் அண்ட் ஹெல்த் மினிஸ்டரோட கன்சர்ன்ஸில் தான் நாங்கள் இதெல்லாமே நாங்கள் பண்ணுறோம், அண்ட் அங்கே பண்ணும்போது கூட நாங்கள் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றாங்க. என்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க், ஆஸ் யூஷுவல் மாஸ்க்கு, க்ளவுஸு, அதாவது ப்ரைவேட்டான மாஸ்க்கு க்ளவுஸு, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துகிட்டு வரணும், இவங்க பே பண்ண போகிறது இல்லையா, இவங்க எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறது இல்லையா. மாஸ்க்கு, க்ளவுஸு, ஹேண்ட் சானிடைசரு, பாட்டிலு, வாட்டர் பாட்டில், இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் வேறு பண்ணணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் நம்ம ஹாஸ்பிட்டலில் தானே ஐசோலேஷன் வார்டு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலே ஐசோலேஷன் வார்டு வைக்கிறாங்க. ஐசோலேஷன் வார்டு என்னென்னா இது இவங்க யார் யாருக்கெல்லாம் வரும்போது டெம்பரேச்சர் ஆக்சுவல் செக் பண்ணுவாங்க, செக் பண்ணும்போது அவங்களுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவங்க ஐசோலேஷன் வார்டில் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்படி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம்ஸ் நடத்தணுமான்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, நான் கேட்கலங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. இது கரெக்டாக தப்பான்னு நீங்களே கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து தெரியணும், உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு உங்களுக்கும் ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குது, இதெல்லாம் நான் சொன்னது கரெக்டு தான், என்னோடய கருத்துக்களும் நான் இது கரெக்டு தான் அப்படின்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அதாவது லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜெஇஇ நீட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும்னு நினைக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க, இதெல்லாம் தெரியும் என்னென்னலாம் இஷ்யூஸ் அங்கே நான் போயிட்டுருக்குன்ட்டு. இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தெரியும், லெவன்த் டுவெல்த் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட தெரியட்டும், ஏன்னா அவங்க அடுத்த வருஷம் திருப்பி ஜெஇஇ நீட் எழுத போகிறாங்க, அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாமே தெரியட்டும். கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் தேங்க்யூ.